மைக்கில வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டு குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெண் ஜாதியை காணப்போய் நான் என் பெண் ஜாதியின் இடத்தில் அறை வீட்டிற்குள் போகட்டும் என்றான். அவள் தகப்பனோ அவளை உள்ளே போக ஒட்டாமல் நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன். அவள் தங்கை அவளை பார்க்கலும் அழகானவள் அல்லவா, அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். அப்பொழுது சிம்சோன், நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என் மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்கு சொல்லி புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோட வாள் சேர்த்து இரண்டு வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாண்மையையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் சுட்டெரித்து போட்டான். இப்படி செய்தவன் யார் என்று பெலிஸ்தர் கேட்கிற போது, திம்னாத்தானுடைய மருமகனாகிய சிம்சோன் தான் அவனுடைய பெண் ஜாதியை அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டபடியால் அப்படி செய்தான் என்றார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் போய் அவளையும் அவள் தகப்பனையும் அக்னியால் சுட்டெரித்தார்கள். அடுத்தது வாசிக்க போறோம். நல்லா கவனிங்க. சிம்சோன் வந்து ஒரு மேரேஜ் ஆயிருது, சிம்சோனுக்கு கல்யாணம் ஆயிருது. சிம்சோன் ஆல்ரெடி வேற ஒரு ஊர்ல போய் ஒரு பொண்ணை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றாரு. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, வானாப்பா அந்த பொண்ணு வானா, நம்ம ஜாதியில் நம்ம இனத்தில் ஒரு பொண்ணை தேர்ந்தெடுக்கிறது நல்லது, அது பெலிஸ்தீர், அது ரொம்ப நம்மளுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, அந்த வானாப்பா அப்படின்றலாம் சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நான் கட்டுனா அவ்வளோதான் கட்டுவேன்னு ஒரே காலில் நின்னான். அதே மாதிரி கல்யாணமும் ஆச்சு, எல்லாம் முடிஞ்சது. ஒரு விடுகதை போட்டான், அதோடைய அர்த்தம் அதுக்கு முன்னாடி 14 அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ஒரு விடுகதையை போட்டான், அந்த விடுகதையை கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு நான் பரிசு கொடுப்பேன்னு சொன்னான். யாருக்கும் அந்த விடுகதையோடைய அர்த்தம் யாருக்கும் தெரியல. அப்போ அவங்க ஒய்ஃபுக்கிட்ட அவன் சொன்னான் சீக்ரெட்டாக. அவங்க ஒய்ஃப் வந்து கேட்டுச்சு அந்த விடுகதையோடைய ரகசியம் என்ன, அதோடைய அர்த்தம் என்னான்னு. அந்த அவங்க ஒய்ஃபுக்கிட்ட மாத்திரம் அந்த விடுகதையோடைய அர்த்தத்தை சொல்கிறான். இது என்ன பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிடுது, கணவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிடுது. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த விடுகதைக்கு அர்த்தத்தை சொல்லிடுறாங்க. அப்போ இவன் கோவம் வந்து, இந்த விடுகதையை எங்கள் மனைவி கிட்ட தானே சொன்னேன், அதுக்குள்ளே இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், கோவம் வந்து ஓடி போய் ஒரு 30 பேர் அடித்து அவங்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு டென்ஷனில் ஊருக்கு போயிடுறார். கொஞ்ச நாள் இவர் அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறாரு, ஒய்ஃப் மாமியார் வீட்டில் இருக்குது. ரொம்ப நாள் ஆகுது. அப்புறம் ஒரு நாள் வெள்ளாமையெல்லாம் அறுக்கிற நாள், அறுவடை பண்டிகைன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த பொங்கல் மாதிரி அறுவடை திருநாள்ன்ற இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாளில் மனைவியை பார்க்கலான்னு சொல்லி வராரு வீட்டுக்கு, அவங்க மாமியார் வீட்டுக்கு வராரு. அப்படி வரும்பொழுது அவங்க மாமனார் என்ன பண்ணுறாருன்னா, ஏ இப்போ வராதப்பா, போப்பா, அவங்க மனைவி இப்போ உனக்கு மனைவி இல்லை, என்ன சொல்கிறேன்னு கேட்குறாரு. நான் உன் மனைவியை உன் சகோதரனுக்கு, உன் சிநேகிதனுக்கு கொடுத்துட்டேன்ற. அவங்க மாமனார் சொல்கிறாரு, உன் பெண் ஜாதியை உன் சிநேகிதனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், அதனால நீ என்ன பண்ணுறனா, அவங்க தங்கச்சி ஒன்று இருக்குது, நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இவனுக்கு கோவம் வந்தது, நான் அவளை பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு அவளை நேசித்து ரசித்து லவ் பண்ணி எங்கள் அம்மா அப்பா வானானாங்க, அதை ஒட்டாரமாக நான் இருந்து எங்கள் அம்மா அப்பாவையும் நான் சம்மதிக்க பண்ணி நான் இங்கே எட்டுன்னு வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன். இப்போ நான் கொஞ்ச நாள் கோவத்தில் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ளையோ என் மனைவி உன்னத்தில் கல்யாணம் பண்ணிட்டேன்னு கோவம் வந்தது. புரியுதா? அல்லேலூயா. அதுதான் அந்த விளக்கம், அந்த அர்த்தத்தை. உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு வாட்டி 1 வசனத்திலிருந்து வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களிலே ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கின்னு பெண் ஜாதியை காண போய் நான் என் பெண் ஜாதியின் இடத்தில் அறை வீட்டிற்குள் போகட்டும் என்றான். அவள் தகப்பனோ அவனை உள்ளே போக ஒட்டாமல் நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று. நீ பகைச்சிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு அதோட நீ வரமாட்டேன்னு நினைச்சுக்கின்னு அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன். உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான்பா அப்படின்னு. அவள் தங்கை அவளை பார்க்கலாம் அழகானவள், அவன் தங்கச்சி ஒண்ணுக்கு பொல்லாப்பு செய்தாலும் என் மேல குற்றம் இல்லை என்று சொல்லி அவர் சொல்றான். பாருங்க, அவங்க அப்பா அந்த வார்த்தை மாமனார் சொன்ன உடனே கோவம் வந்துருது. என்ன யோசிச்சு பாருங்க, அவ்வளோ லவ் பண்ணான், அவ்வளோ நேசிச்சான், அவ்வளோ ஒரு ஆசை வச்சான், அவங்க அப்பா அம்மா பேச்சும் கேட்கல, ஒட்டாரமாக கையோடு இட்டுன்னு போய் பொண்ணு பார்த்தான், நிச்சயம் பண்ணால் எல்லாம் முடிஞ்சுது. அந்த விடுகதைனால ஒரு சண்டை வந்தது வீட்டில் போச்சுக்கின்னு இவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டான், மாமியார் வீட்டில் கொண்டாட்டியை விட்டுவிட்டு
கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கோதுமை அறுக்கிற நாள்ல ரிட்டர்ன் வீட்டுக்கு போகலான்னு ஒரு குட்டியை எடுத்துக்கணும் மனைவிக்கு ஆசையா வர்றான். வரும்போது அவங்க அப்பா சொல்றாரு, நீங்க முற்றிலும் அதை டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சுக்கினேன், அதை விட்டுட்டேன்னு நினைச்சுக்கினேன், அதனால உன் மனைவிய உன் சிநேகிதனை கொடுத்துட்டேன், உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், அதனால நீ தங்கச்சி உனக்கு இது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னவன் தான் இவனுக்கு கோபம் வரும். நான் பார்த்து பார்த்து ஆசை வச்சு கண்ணு வச்சு நைட்டெல்லாம் டூயட் பாடி இந்த மாதிரி பண்ணி அந்த மாதிரி பண்ணி இப்படியெல்லாம் லவ் பண்ண பொண்ணு எடுத்துன்னு போய் என் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டேடான்னு சொல்லி கோவம் வந்து அவன் சொல்றான், நான் உனக்கு பொல்லாப்பு செஞ்சா கூட என் மேல குற்றம் வராதுடா, ஏன்னா நீ எனக்கு செஞ்சுக்கிற துரோகம் அப்படி இருக்குது. அல்லேலூயா. நீ எனக்கு செஞ்சுக்கிற துரோகம் என்னை கேட்கல, கொஞ்ச நாள் வரல, வீட்டுக்கு போய் கேட்கணும்ல, ஏன்பா மருமகனே என்ன ஆச்சு, ஏன் வர மாட்டேன், ஏன் குடும்பம் நடத்த மாட்டேன், ஏன் சேர்ந்து வாழ மாட்டேன்னு வந்து விசாரிக்கணும், வந்து கேட்கணும், வந்து பேசணும், அப்படியும் நீ செய்யல, பொண்ணு கொடுத்துவே நீ அமைதியா உக்காந்து கிடக்குற, அப்படி எதுவுமே செய்யல, என்னை வந்து எதுவுமே கேட்கல, நான் இன்னொரு கல்யாணம் பண்ண போறேன்னு கூட என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லல, இப்படி சொல்லாம என்ன கேட்காமலே நீ இந்த மாதிரி செஞ்சிட்டியே, அப்ப எனக்கு நீ பண்ண இந்த துரோகத்துக்கு உனக்கு நான் பொல்லாப்பு செஞ்சா கூட தப்பே இல்லை அப்படின்னு, உனக்கு பொல்லாப்பு செஞ்சா கூட தப்பே இல்லைன்னு சொல்லி என்ன பண்றான், கோபத்துல போய் புறப்பட்டு போய் 300 நரியை பிடிக்கிறான். எத்தனை நரி? 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து ரெண்டு ரெண்டு நரியை பிடிச்சி அதுக்கு நடுவுல பந்தத்தை வச்சு கட்டுறான், டேப் அடிக்கிறான், இரண்டு வாள்களுக்கு நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி டேப் அடிச்சு பந்தங்களை கொளுத்தி விடுறான். வெளித்தரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாண்மையையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் போட்டான். திராட்சை தோட்டம், ஒலிவ தோப்பு, கரும்பு தோப்பு, எல்லா தோப்பையும் ஏறிச்சிட்டான். 300 நரியை பிடிச்சி கொளுத்துவேன், வாழோட வாழ் வச்சு டேப் அடிச்சு டைட்டா கொளுத்து விட்டான். அது எப்படி எழுறி அடிச்சுன்னு ஓடும், வாழ்லாம் திக்கி திக்கின்னு எரியும், அந்த பந்தம் எரியுது, வெள்ளாண்மை விளைஞ்சு நிக்குது, அறுவடைக்கு காஞ்சி போய் கிடக்கும் பத்தியா, காஞ்சி ரெடியா இருக்கும், அந்த நேரத்துல ஒரு பத்த வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பத்த வச்சு விட்டான். அது இந்த பக்கம் திராட்சை தோப்புல ஒரு பக்கம் நரி ஓடுற இடத்துல எல்லாம் எரியுது, கோதுமை வளர்ந்து நிக்குது, அறுக்கிறதுக்கு ரெடியாகுது அறுவடைக்கு, அந்த பக்கம் ஓடுற நரி ஓடுது, அந்த பக்கம் எரியுது, இப்படி எல்லாம் சுட்டேரிச்சான். அப்பதான் அந்த பெலிஸ்தர் டீம்ல இருக்கிற தலைவர்கள் வராங்க, வந்து யாரா அந்த மாதிரி எல்லாம் பண்ணுது அப்படின்னு வந்து அவங்க தூரம் சொல்றான், இந்த மாதிரி சிம்சோன்ற ஒரு ஆள் பண்ணிட்டான், சிம்சோன்றவன் தான் இதெல்லாத்தையும் நம்ம ஊரே எரிச்சிட்டான் அப்படின்னு. அப்போ எனக்கு அது எதனால எரிச்சானா, இந்த திம்நாத்ன்ற அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தர் திம்நாத் தான் அப்படின்னா, திம்நாத் தான் அப்படின்னு தானே போட்டுக்குது, அதை வாசிங்க. பாருங்க அந்த ஊர் லீடர் தலைவர் வந்து கேக்குறாரு, யாரா அப்படி எல்லாம் பண்ணுதுன்னு, அந்த திம்நாத்தான் தான் அப்படின்னு, திம்நாத்தானா என்ன புரியுது அவனுக்கு, அந்த ஊருக்கார அப்படின்னு, புரியுதா உங்களுக்கு? இப்ப ஒருத்தர் அங்க உட்காந்து பேசியிருந்தார், ஏ மட்டக்காரா மட்டக்காரா அணிந்தார், நான் மட்டக்காரனா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நம்ம சென்னையிலாம் மட்டை பண்ணுவேன் அப்படின்வாங்க, அதாவது அவர் கொலை பண்ணுவேன், முடிச்சு விட்டுவேன் அப்படின்வாங்க, கொலை பண்ணுவேன், மவுடர் பண்ணுவேன், அதனால தான் மட்டை பண்ண ஆளுன்னு சொல்லுவாங்க, மட்டக்காரன் அப்படின்றத சொல்லுவாங்க. அது இல்லை இங்கே மட்டக்காரன் மட்டக்காரன் யார் அது மட்டக்காரான்னு எடுத்து பார்த்தா மட்டன்னு ஒரு ஊரு, அதுல ஒருத்தர் இருக்கிறாரு, அதனால மட்டக்காரன், புரியுதா உங்களுக்கு? இப்ப புரியுது இல்லையா? அதனாலதான் அங்க சொல்லும் திம்நாத்தான் அப்படின்னா, திம்நாத்ன்ற ஊரு அதுல இருக்கிற ஒரு ஆளு அவனை தான் திம்நாத்தான் இல்லையா, சிறுங்கட்டுவான் அப்படின்னு, சிறுங்கட்டுவான் அப்படின்னு, அந்த மாதிரி மட்டக்காரான்னாரு, அந்த மாதிரி திம்நாத்தான் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஆள் தான். அவங்க பஞ்சாதி என்ன பண்ணிட்டாரு, இவன் வரமாட்டான்னு நினைச்சுக்கின்னு அவங்க ஒய்ஃபை வந்து அவங்க சிநேகிதனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்ட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் நல்லவர், ஆமென். கொஞ்சம் எப்படி கர்த்தர், கர்த்தர் நல்லவர், ஆமென். அப்படி பண்ணது யாரு சொன்னா, அப்பதான் அந்த ஊர் தலைவர் கோவம் வந்தது, மாகாண இந்த மாதிரி ஒரு தீங்க அவனுக்கு செஞ்சதுனால தான் அவனுக்கு கோவம் வந்த, அவன் என்ன பண்ணிட்டான், எல்லா வெள்ளாண்மையும் எரிச்சு விட்டானே, தோப்புங்களை எரிச்சுட்டானே, கரும்பு தோப்பு எரிச்சுட்டானே, திராட்சை தோப்பு எரிச்சுட்டானே, ஒலிவ தோப்பு எரிச்சுட்டானே, அப்படி எல்லாத்தையும் எரிச்சு விட்டானேன்னு சொல்லி அவருக்கு கோவம் வந்து என்ன பண்ணா, இவங்க மாமனாரையும் அவங்க பெண்டாட்டியும் கூப்பிட்டு வந்து அந்த ஊர்ல எரிச்சிடுற, புரியுதா அந்த வசனம் உங்களுக்கு?
இவனுக்கு யாரா இப்படி செஞ்சதுன்னு அந்த ஊர் தலைவர் கேக்குறாரு. அந்த ஊர் தலைவர் கேட்கும் போது அந்த ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி சிம்சோன்ன்ற ஒரு ஆள் தான் நம்ம ஊரே எரிச்சிட்டு போயிட்டான் அவன் கோவத்துல, என்னத்துக்கு கோவப்பட்டான்னு கேட்டதுக்கு, அந்த ஊர் அவனுடைய பொண்டாட்டியே அவங்க மாமனார் இன்னொருத்தனு கல்யாணம் பண்ணி வச்சார் கேட்காத கொள்ளாத, அந்த கோவத்துலதான் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊர் தலைவர் அப்ப கூப்பிடுறான் அவங்க அந்த ஆளுன்னு சொல்லி அந்த ஆளையும் அவங்க பெண்டாட்டியும் கூப்பிட்டு வந்து, இந்த மாதிரி ஒரு துரோகம் அவனுக்கு நீ பண்ணதுனால அவன் நம்ம ஊரையே காலி பண்ணிட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், ரெண்டு பேரையும் அக்னியில சுட்டு எரிச்சான், கோவம் வந்து எரிச்சான். இப்படி நடக்குது அந்த சம்பவம், இப்படி நடக்குது. வாசிங்க அடுத்தது. அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்கள் கையிலே பழி வாங்கினால் ஒழிய இளைப்பாறேன் என்று சொல்லி அவர்களை சின்ன பின்னமாக வெளியிலே பரவி இருந்தார்கள். நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று யூத மனுஷர் கேட்டதற்கு அவர்கள், சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல தெரியாதா சொன்னார்கள். அதற்கு அவன், அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும். இப்ப சிம்சோன் அந்த ஊரை எரிச்சிட்டான், அந்த ஊர்ல இருக்கிறவங்களெல்லாம் அச்சு திம்ச சின்ன பின்னமா ஆக்கிட்டு போயிட்டான். போன உடனே இந்த பெலிஸ்தர் டீம் என்ன பண்ணுது, இவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி அவங்க ஊருக்கு போய் பதிவு இருந்து குடிக்கலான்னு சொல்லி கட்டு கட்டி தூக்கின்னு வந்துடலாம்னு சொல்லி போறாங்க. அங்க இருக்கிற யூதர்கள் அவங்கள பாக்குறாங்க, உங்களை நீங்க ஏன்பா இங்க வந்தீங்கன்னா, இல்ல இந்த மாதிரி சிம்சோன்ன்ற ஆளு எங்களுக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணிட்டான், அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டான், அவனை புடிச்சுன்னு போறதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம்னு சொன்ன உடனே அந்த 3000 பேரும் சிம்சோன் கிட்ட போய் பேசுறாங்க. அவங்கள அவங்க நம்மள ஆளுகை செய்யறாங்க, ஆட்சி அவங்க கையில இருக்குது, நீ வந்து எப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம், பண்ணிட்டு இப்படி வேற அந்த ஊரை எரிச்சிட்டு அடிச்சிட்டு வந்துட்டீங்க, இப்ப அவங்க தேடின்னு வந்துக்கிறாங்க உன்ன குச்சின்னு போறதுக்கு, என்ன சொல்ற கதை? அப்ப அவன் சொல்றான், அவங்க எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நான் அவங்களுக்கு பண்ணிட்டேன் அப்படின்றத இவன் சொல்றான். சொல்லிட்டு அடுத்த வசனத்துல பாருங்க, அப்பொழுது அவர்கள் உன்னை கட்டி ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள். பெலிஸ்தியர் கையில ஒப்பு கொடுக்க வந்த பாரு, அவங்க ஆளே சொல்றாங்க, நீ நான் நம்ம இனத்துல இருந்து நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு போயிடக்கூடாது, அதனால உன்னை கட்டி அவங்க கையில எடுத்துட்டு போய் நாங்க ஒப்பு கொடுக்குறோம்னு சொல்லி இவனை கட்டுறாங்க. அதற்கு சிம்சோன், நீங்களே என் மேல் விழுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றான். சொன்னா அதற்கு அவர்கள் நாங்கள் உன்னை இருக்க கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி இரண்டு புது கயிறுகளால் அவனை கட்டி கொண்டு போனார்கள். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது நல்லா கவனிங்க, இப்ப இந்த யூதா ஜனங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, பெலிஸ்த சிம்சோனை பார்த்து தப்பா, அந்த பெலிஸ்தர் டீம் உள்ள வந்துச்சுன்னா ரொம்ப மோசம், நாசம் பண்ணிட்டு ஏதாவது போயிடுவாங்க, அதனால நாங்களே உன்னை கட்டி எடுத்துன்னு போய் அவன் கையில ஒப்பு கொடுத்துறோம் என்ன சொல்ற அப்படின்னு. அப்ப அவன் கேக்குறான், நீ என்ன கொன்று போடலன்னா நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு. சரி, நாங்க உன்னை சாவெல்லாம் அடிக்க மாட்டோம், கட்டி மட்டும் எடுத்துன்னு போய் அவன் கையில கொடுத்துறோம்னு சொல்லி ஒரு புது கயிறு, ரெண்டு புது கயிறை வாங்கி இவனை டைட்டா கட்டி, என்ன கயிறு, புது கயிறு வாங்கி டைட்டா கட்டி இருக கட்டி கொண்டு போறாங்க. அந்த பெலிஸ்தியர் பாளையத்துக்கு போகும் போதே சிம்சோன் வர்றான்றத அந்த ஜனங்க பார்த்த உடனே, கட்டப்பட்டிருக்கிறான் அந்த ஜனங்க தூக்கின்னு வராங்க இவனு சொல்லி பார்த்த உடனே ஒரே சந்தோஷம், நம்ம எதிரி மாட்டினாண்டா, துரோகி மாட்டினாண்டான், செத்தாண்டா இன்னைக்கு அவன் நம்ம கையில அப்படின்ற மாதிரி ஒரே ஆரப்பாட்டம், ஆறாவாரம், ஒரே குச்சல் சத்தம், மகிழ்ச்சியா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, ஆறாவாரம் பண்றாங்க, மகிழ்ச்சி அடையிறாங்க, கத்துறாங்க, குயோ முரணு கத்துறாங்க. அப்போ என்ன நடக்குது அதுதான் நான் சொல்ல வரேன். நல்லா கவனிங்க, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கிறார்ன்ற
சிம்சோன் ஒரு தேவ பக்தி உள்ள ஆளு, அவன் கோபத்துல தான் அப்படி பண்ணிட்டான். அல்லேலூயா. அவனுக்கு நிகழ்ந்த அந்த தீமை, அந்த துரோகத்தை நினைச்சு அவனால ஜீர்ணிக்க முடியல. நமக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, நமக்கு இப்படி பண்ணிட்டாங்களேன்றது அந்த ஒரு ஆத்திரத்துலதான், அந்த கோபத்துலதான் இவன் அந்த 300 நரிய பிடிக்கிறான், பந்தத்தை கொளுத்துறான், அவங்க வெள்ளாண்மை எல்லாத்தையும் எரிச்சு விட்டு அவங்களையும் ஆட்சி போட்டு சின்ன பின்னமா மாத்திட்டு அவன் கிளம்பி போயினாக்குறான். மீதி இருக்கிற டீம் அவங்க ஊருக்கு போய் பிடிக்கலான்னு வரும்போது யூதர்கள் அவங்க கிட்ட பேசி நாங்களே பொடிச்சுன்னு வந்து ஒப்பு கொடுக்குறோம், நாங்களே கூட்டிட்டு வந்து கொடுக்குறோம், நீ ஊர் உள்ள எல்லாம் வரவானா அப்படின்னு சொல்லி அவங்களே பிடிச்சின்னு போய் கொடுக்கும் போது அப்பதான் இவனுக்கு ஒரே அந்த பெலிஸ்தீர் டீமுக்கு ஒரே சந்தோஷம், ஆரவாரம் மாட்டினா நம்ம எதிரி இவனை அட்சணும் சொல்லி சத்தமா கத்துறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க, 14 வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி 14 வசனம் அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதுனால் அவன் புயங்களில் கட்டியிருந்த நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. அறுந்து போயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இந்த ஊர் டீமே எடுத்துட்டு போய் இவனை கொண்டு போய் அவன் கையில ஒப்பு கொடுக்க போகும்போது அங்க என்ன ஆகுதுன்னா கர்த்தருடைய ஆவி அவன் மேல பலமா, நெருப்புப்பட்ட நூல் போல அந்த புது கயிறு பட்டு பட்டு பட்டுன்னு எகிருது, அறுத்து துண்டாகுது. கர்த்தருடைய ஆவி அவன் மேல இருந்தா தான் பாருங்க அவனுக்கு ஒரு கட்டு. நம்ம முதல்ல பார்த்தோம் போன வாரம் அக்கிரம கட்டு, பாவ கட்டு, மரண கட்டு, இதெல்லாம் பார்த்தோம். பாதாள கட்டு, இந்த மாதிரி கட்டுகள்ல இருந்தவங்கெல்லாம் தேவன் விடுதலை ஆக்கினார்னு. இப்போ தேவ பக்தியா இருக்கிறவங்க தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், தேவனை சார்ந்து வாழ்கிற மனுஷன், தேவனை துதிக்கிறவன், தேவனை ஆராதிக்கிறவன், தேவனிடத்துல ஜெபிக்கிறவன், தேவனிடத்துல விண்ணப்பம் செய்கிறவன், அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது, அவனை எப்படி கடவுள் விடுதலை ஆக்குறாரு பார். அவன் செஞ்ச காரியங்கள் ஒரு மாதிரி இருந்தாலும் ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறார். பாருங்க, இவங்க கட்டி கொடுத்தாலும், இவனை கட்டி எடுத்துன்னு போய் ஒப்பு கொடுத்தாலும் அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இறங்கி அவன் கட்ட நெருப்புப்பட்ட நூல் போல உடைக்கிறார். கட்ட உடைக்கிறார். உன் கட்டிருக்குதா? கட்டிருக்குதா? கட்டிருக்குதா?